உருகி தியானம் செய்ய வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அவளுக்கு இந்த உணவு கொடுக்காதே, சைவ உணவை கொடுத்த சாந்தமடையவா. ஆனால் அந்த உணவு வேண்டாம், உயிர்களை செய்யாதே. உயிர்களை செய்ய செய்ய அறியாமை உண்டாக்கும், தெளிவு இருக்க முடியாது. ஆகவே உயிர்களை செய்யாதே, புலால் உண்ணாதே, போய் பேசாதே. இவ்வளோ வல்லமை எனக்கு எப்போ வரும்னா, வல்லமை உள்ளவன் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் ஐயா, திருஞான சம்பந்தரே, நீ எல்லாம் பெரியவர் ஐயா, எனக்கும் அருள்சின் ஐயா. எவ்வளோ புண்ணிய திருவோ மிகப்பெரிய தபசினி, வெம்பந்தம் தீர்த்து உலகவாழ் வேந்தன். தாய்மானசாமி சொல்லுவார், வெம்பந்தம் கொடுமை புருந்திய இந்த பாசபந்தத்தை வெம்பந்தம் தீர்த்து. வெம்பந்தம்னா தொடர், கொடுமையான பாசத்தை பொடி பொடியாக்கினவர் வெம்பந்தம் தீர்த்து உலகவாழ் வேந்தன். திருஞான சம்பந்தனை அருளால் சருணாள் என்னாளுனர் தாய்மானசாமிகள். அப்பேற்பட்ட ஆசான் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் என்று வாய் எடுப்ப சொல்லி வா முடுவதற்கு முன்னே ஈரே எழுப்ப உலகம் என்ன வேண்டும் குறை இருந்தால் சொல், என்ன உனக்கு குறை என்று கேட்பான். இந்த சொல்லி கேட்டாலே ஏமன் நடுங்குவான். திருஞான சம்பந்தர் என்றாலே பொறாமை என்று சொல்லப்பட்ட கொடும் பாவி நம்மை விட்டு போயிடுவான். திருஞான சம்பந்தர் என்று சொல்லப்பட்டாலே லோபித்த நம்மை விட்டு நீங்கிவிடும். திருஞான சம்பந்தம் என்று சொன்னாலே பொல்லாது வறுமை தீரும். திருஞான சம்பந்தம் என்று சொன்னாலே அறியாமை தீரும். திருஞான சம்பந்தம் என்று சொன்னாலே ஞானம் வரும். திருஞான சம்பந்தம் என்றால் வீர உணர்ச்சி வரும். திருஞான சம்பந்தம் என்று சொன்னால் செல்வம் பெருகும். திருஞான சம்பந்தம் என்று சொல்வதற்கு சொன்ன சொல்ல எல்லோ நன்மையும் உண்டாகும் என்று சொல்லி என்னுடைய அறிவு கட்டியபடி இந்த பாடல் திருஞான சம்பந்த அருளிய கோளறு பதிகம் போனால் நவகோளுகளுக்கும் தொடர்பு அற்று போக வேண்டும். யமனுக்கு இவனுக்கு தொடர்பற்றாலன்றி, கூற்றவனுக்கு நமக்கும் யமன் அற்றாலன்றி, காமத்துக்கு நமக்கு தொடர்பற்றாலன்றி, அந்த நவகோளுக்கு நமக்கும் தொடர்பற்று போக முடியாது. பசி இல்லை, உணவுக்கு வேலை இல்லை. காமம் இல்லை, அங்கே பெண்ணுறவுக்கு இடம் இல்லை. இங்கே விகாரம் இல்லை, பந்தபாசம் இல்லைண்ணா. ஆக தலைவன் கோள் கோள் இருந்து நவகோளுகளுக்கு நமக்கு தொடர்பற்று போக வேண்டும். திருவள்ளுவர் துணை இல்லாமல் தொடர்பட்டு போகாது. மூச்சு காற்று இயங்குனாதானே வெளிய காற்று நமக்கு தேவையாது. மூச்சு காற்று உள்ளுக்கு அடங்கிடுது. பேச்சு இல்லை, பசி இல்லை, காமம் இல்லை, வஞ்சனை இல்லை, பொறாமை இல்லை, ஜாதி வெறி இல்லை. நிசப்தமாக நிர்மலமாகிவிட்டது. எல்லாம் ஒரேமயம், எல்லாம் சிவமயம், எல்லாம் ஆனந்தமயம், எல்லாம் ஆனந்தமயம், எல்லாம் ஆனந்தமயம்னா வெற்றி வெற்றி. திருவள்ளுவர் துணையால் வெற்றி. தினமும் பூஜை செய்கிறோம், நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்று திருஞான சம்பந்தர் சொல்கிறார். நாமும் பூஜை செய்வோம். காலத்தை வீணாக்கக்கூடாது. காலத்தை வீணாக்குகின்றவன் நாளென ஒன்றுகோல் காட்டி உயிரீருன்னு சொல்லுவான். நெருநல் உலன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைய தோல். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.